வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 5 HP மோனோ பிளாக் பம்புங்க. செல்ஃப் ப்ரேமிங்னு சொல்லுவோம்ல, மேல் மோட்டார் வச்சுருக்குறோம். இது வந்து ரொம்ப பழைய காலத்து மோட்டார். இது வந்து ஒரு 10 வருஷமாகவே அவங்க மின்சாரத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மின்சார இணைப்பு சரியாக கிடைக்காதனால அதுக்கப்புறம் வந்து சும்மாவே இருந்தது. இதே மோட்டாரில் எங்களுக்கு ஓங்கி ஓட்டி கொடுங்க, சோலாரில் ஓட்டி கொடுங்கனாங்க. அந்த மோட்டார் எடுத்து தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல சோலாரில் வந்து ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். காலையில் கிழக்கு பக்கமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 6 மணிக்கெலாம் 7 மணிக்கெலாம் மோட்டார் போட்டால் ஓடும். நல்லா சரியான ஃபோர்ஸு, ஆயில் இன்ஜினில் வர்ற மாதிரி 2.5 இன்ச் டெலிவரி. காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சிதுன்னா சாயங்காலம் ஒரு 4:45 5 மணி வரைக்கும் ஓடுது. வெயில் காலமாக இருந்துச்சுன்னா 6 மணி வரைக்கும் கூட ஓடுது. அந்த மாதிரி இபி மின்சாரத்துக்கு ஈக்குவலாக இந்த பம்பு ஓடிக்கிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, சோலார் பம்பு அப்படின்னாலே லைட்டு போடலாம், இந்த மாதிரி சின்னதாக ஒரு மோட்டார் வேணால் போடலாம், இந்தளவுக்கு ஃபோர்ஸாலாம் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு சொஃபிஸ்டிகேஷன் படி இந்த டிரைவ் டெக்னாலஜியில் நீங்கள் சன்லைட்டு கம்ப்ளீட்டாக சோலார் பேனல் மூலமா முழுமையாகவே நீங்கள் ஆனஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நல்ல எஃபிஷியண்ட்டான சோலார் பேனல்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த பம்பு வந்து முழுசாக அந்த வெயில் அடிக்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 11 ஏக்கர் பாசனம் பண்ணுறாங்க. திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் ஒரு அரியூர் அப்படிங்கிற இடத்துல. ஏன்னா இந்த பம்பு வந்து மோனோ பிளாக் வந்து 4 ஆம்பியர் தான் எடுக்குது. 415 வோல்ட்டு 4 ஆம்பியர் எடுக்குது. நல்ல ஃபோர்ஸு, தண்ணியும் இங்கே மேலே இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. டி ஜாயிண்ட் போட்டு தான் எடுத்துருக்குறாங்க. தண்ணியும் நல்லா முழுமையாக மேலே இருக்கிறதுனால அருமையான டெலிவரிங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.